அந்தமானில் மீனவர்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு வசதிகள் விரைவில் செய்து கொடுக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் நேற்று காலை போர்ட் பிளேயர் விமான நிலையம் சென்றடைந்தார் அந்தமான் பொது நிர்வாகத்துறை செயலர் வினய் பூஷன் துணைக்கோட்ட மாஜிஸ்ட்ரேட் தில்குஷ் மீனா தெற்கு அந்தமான் நிர்வாக மாவட்ட தலைவர் பிரமிளா குமாரி தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி அதிகாரிகள் பிஜேபி நிர்வாகிகள் ஆகியோர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் அமைச்சர் எல் முருகனை அவர்கள் வரவேற்றனர் பின்னர் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலம் ரங்கட் சென்றடைந்த அமைச்சருக்கு பிஜேபி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பினர்கள் தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் மீனவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடினார் ரங்கட் வளைகுடா பகுதியில் மீனவர்களுடன் உரையாற்றிய அமைச்சரிடம் மீனவர்கள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களால் தாங்கள் அடைந்த பயன்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் பிரதமரின் மச்சே சம்பாடா திட்டத்தின் கீழ் பயனடைந்த இருவர் தங்கள் மீன்குஞ்சு பொறிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பணிக்காக மத்திய அரசிடம் இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் வரை மானியம் பெற்றுள்ளதையும் எடுத்துரைத்தனா் இதைத் தொடர்ந்து பேசிய மீனவர்கள் தாங்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்ல ஏதுவாக டிராவலர் படகு மற்றும் வலைகள் தேவைப்படுவதாக கூறினார் இன்னும் சில மீனவர்கள் தங்களுக்கு மீனவர்கள் நவீன கிராம திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்காக மத்திய அரசு நிதியும் நிலமும் ஒதுக்கிய போதிலும் திட்டம் ஆறு ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளதாக தெரிவித்தனர் இதனை கேட்டறிந்த அமைச்சர் எல் முருகன் உடனடியாக இந்த கோரிக்கைகள் அனைத்தும் பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று வீடுகளை கட்டித்தரவும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றால் மட்டுமே அரிய வகை மீன்கள் கிடைக்கும் என்றும் அதன் மூலம் பொருளாதாரம் வளம் பெருகும் என்பது தமக்கு தெரியும் என்றும் அமைச்சர் கூறினார் இதைத் தொடர்ந்து ஆசாத் ஹின் பாலத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார் முன்னதாக ரங்கட்டில் உள்ள ஸ்ரீமுருகன் கோயிலில் இணையமைச்சர் எல் முருகன் வழிபாடு செய்தார்